ஹனி பேஜர் விசஸ் மங்கூஸ். பயமே இல்லாத சிங்கத்தையே எதிர்க்கும் ஹனி பேஜர். விஷப்பாம்பு விஷமில்லாத பாம்புன்னு எல்லா பாம்பையும் கொள்ளுற மங்கூஸ். இது இரண்டுக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்கன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஹனி பேஜர் இது திக்கான தோலும் பிளாட்டான உடம்பும் குட்டையான காலும் பெரிய நகமும் கொண்டது. இதோட முக்கிய பிடித்தமான உணவு தேன் தான். தேன் கூட்ட ஈஸியா ஸ்மெல் பண்ணி கூட்ட கண்டுபிடிச்சு தேன் எடுக்கும். இது தேனீயை பார்த்து பயப்படுறது இல்லை. ஏன்னா இதோட தடிமனான தோலால தேனி கொடுக்க கொட்ட முடியாது. இது மேற்பண்ற காலத்தை தவிர மற்ற நாட்கள்ல தனியா தான் இருக்கும். இதுதான் உணவுன்னு இல்ல, எதையும் எப்படியும் சாப்பிடும். குறிப்பா தேன், நீர்வாழ் உயிரினங்கள், சிறிய பாலூட்டி, ஊர்வன, ஒரு சில வேர்கள், பெர்ரின்னு எல்லாத்தையுமே சாப்பிடும். கீரிப்பிள்ளை இது பாம்பை வேட்டையாடும். பாம்போட கடியில இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி புத்திசாலித்தனமா வேட்டையாடும். பாம்போட விஷத்தை தாங்குற மாதிரி உடலமைப்பு கொண்டது. இது ஹனிபஜர் மாதிரி தனியா வாழ்றதில்ல, டீமா தான் இருக்கும், டீமா தான் வேட்டையாடும். இதோட உணவு பாம்பு, பறவை, மீன், ஊர்வன, பூச்சி, புழுக்கள், முட்டை, பெர்ரி, விதைகள்னு எல்லாத்தையுமே சாப்பிடும். இப்ப இதுங்க ரெண்டோட கம்பாரிசன் பார்ப்போம். சைஸ் அண்ட் வெயிட். ஹனிபஜர் தேன் வளைக்காடின்னு சொல்ற இது 13 கிலோ எடையும் 1 அடி உயரமும் 2.5 அடி நீளமும் கொண்டது. இதை பாக்குறதுக்கு மீடியம் சைஸ் நாய போல இருக்கும். கீரிப்பிள்ளை 2 அடி நீளமும் வால் 1.5 அடியும் கொண்டது. இதோட உடல் எடை 5 கிலோ. வெயிட்டை பொறுத்தவரையும் ஹனிபஜர் தான் கீரியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா இருக்கு. வெயிட் அப்புறம் சைஸ்லயும் ஹனிபஜர் தான் வின் பண்ணும். ஸ்பீடு மூவ்மெண்ட். ஹனிபஜர் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். ஸ்பீடா சண்டையும் போடும், வேகமா துள்ளி குதிச்சு தப்பிக்கும். கீரி வேகமா தப்பிச்சு தாக்கி இறைய கொள்ளும். இது மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். ஹனிபஜரை விட வேகமா ஓடுறதுக்கு இதோட எடை தான் காரணம். ஸ்பீடுல கீரிப்பிள்ளை தான் வின் பண்ணும். ஆயுதம் ஹனிபஜர் நம்ப முடியாத ஸ்ட்ரென்த்தை கொண்டது. பல மணி நேரம் எதிரிகிட்டையும் வேட்டையாடும் போதும் விட்டு கொடுக்காம போராடும். தடிமனான தோலும் ஷார்ப்பான கால் நகமும் கூர்மையான பற்களையும் கொண்டது. இதோட கால் நகத்தால கடினமான மண் பகுதியையும் 10 நிமிடத்துல குழி தோண்டும். 3-ல் இருந்து 10 அடி ஆழம் குழிய போட்டு நெஸ்டா பயன்படுத்தும். இது பெரிய விலங்கான சிங்கம், ஹைனாட்டா இருந்து பயமில்லாம எதிர்த்தாக்குதல் பண்ணி தப்பிக்கும். குதிரை, ஆடு, மாடு, மலைப்பாம்பு, ஹைனாவையும் விட்டு வைக்காது. இது தன் எதிரிக்கு ஆசன வாயில இருந்து நாற்றத்தை வெளிப்படுத்தியும் விரட்டும். மங்கூஸ்க்கு ஹனிபஜர் போலவே ஷார்ப்பான கால் நகம், பற்கள், கடினமான தோல் இருக்கு. தாக்குறது தப்பிக்கிறதுன்னு எல்லாத்துலயுமே கீரிப்பிள்ளையும் கடின உழைப்ப காட்டும். ஆயுதத்துல மங்கூஸ்ட இல்லாதது பாம் தான். இதனால ஹனிபஜரே வின் பண்ணும். புத்தி கூர்மை. ப்ராப்ளம ஈஸியா சரி செய்யறதுலயும் விதவிதமான டூல்ஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகும். பாறைகளை வச்சு ஏணி மாதிரியும் மாத்தியும் எஸ்கேப் ஆகும். இதோட பெரிய மூளையே இதற்கு காரணம். கீரிப்பிள்ளையும் புத்திசாலித்தனத்துல குறைஞ்சது இல்ல, புத்திசாலித்தனமான உயிரினம் தான். உள்ள வச்சு முட்டையை உடைக்கும். சிம்பிள் ட்ரிக்ஸையும் ஈஸியாக சால்வ் பண்ணும். இதுங்க இரண்டுமே புத்திசாலித்தனத்தில் ஒன்றா இருந்தாலும் ஹனிபஜர் கீரியை விட அதிகமாகவே இன்டெலிஜெண்டாக இருக்கு. இன்டெலிஜென்ட்ல ஹனிபஜர் தான் வின் பண்ணுது. வேட்டையாடு முறை இரண்டுமே மூர்க்கத்தனமான பயமே இல்லாமல் சண்டையிடும். தற்காப்பு வித்தையையும் கற்று வச்சிருக்குங்க. மண்ணுக்கு அடியில் மறைஞ்சிருக்கிற உணவை ஈஸியாக ஓப்பம் பிடிச்சி வேட்டையாடி உண்ணும். கீரி பாம்பை தைரியமாக தாக்கி சாப்பிடும். வேட்டையாடு முறைன்னு பார்த்தா இரண்டுமே ட்ரா தான். கடைசியாக இப்போ இந்த சண்டையில் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இரண்டுமே டஃப்பான ஃபைட்டர் தான், கடைசி வரையும் போராடும். இருந்தாலும் சைஸில் ஹனிபஜர் பெருசாக இருக்கிறதால ஈஸியாக கீரிப்பிள்ளையை அட்டாக் பண்ணி காயப்படுத்தும். ஆனால் ஹனிபஜர் எப்போதுமே சிங்கிளாக தான் இருக்கும். கீரிப்பிள்ளை நிறைய நேரம் டீமாக தான் இருக்கும். 3 கீரிப்பிள்ளை சேர்ந்தால் ஹனிபஜர் காலி தான். ஆனால் சிங்கிள் மேன் ஃபைட்டில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா ஹனிபஜர் தான் ஜெயிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம்.